நாங்களாம் பயப்பட மாட்டோம் புரிஞ்சுக்கிடுங்க சரியா இது பிரதமர் மோடிக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்கிறோம் இது மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய சேவை அமைப்பு இந்த சேவை அமைப்பை வந்து முடக்குவதற்கு உங்களுக்கு என்ன வந்தது இவங்க எல்லாம் வன்முறையில் ஈடுபட்டாங்களா பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சாங்களா இல்லை கடைகளை கொள்ளையடிச்சாங்களா அமைதியான முறையில் சேவை ஆற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தலைமை அலுவலகத்தை முறையான அறிவிக்கை கொடுக்காமல் சீரில் வந்தது ஏன் எனவே தமிழக அரசு இந்த அநீதிகளை எல்லாம் சகித்து கொள்ளக்கூடாது அனுமதிக்க கூடாது சும்மா அதான் தேன் கூட்டில் கை வைக்காதீர்கள் அவங்க அவங்களுடைய சமூக சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அரசாங்கம் செய்ய முடியாத அரசாங்கம் நெருங்க முடியாத இடத்துக்கெல்லாம் உடனடியாக சென்று களப்பணியாற்றக்கூடிய அமைப்பு தமிழ்நாடு தமிழ் ஜமாத் அமைப்பு அந்த அமைப்பை முடக்கக்கூடிய எந்த வேலைகளை செய்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க தமிழ்நாடு தமிழ் ஜமாத்துக்கு சிறுபான்மை மக்கள்கிட்ட மட்டுமல்ல பெரும்பான்மை சமூக மக்கள்கிட்ட தான் அதிகமான ஆதரவு இருக்கு ஏன்னா இவர்கள் ஆற்றிய அந்த தொண்டுகள் எல்லா சாதி சமய சார்பற்று எல்லா மக்களுக்கும் இந்த அமைப்பு சேவை செஞ்சிருக்கு இந்த அமைப்பினால் பயனடைந்த மக்கள் தமிழ்நாட்டில் அதிகம் எனவே தேவையில்லாத வேலையை மத்திய அரசு செய்ய வேண்டாம் என்று எச்சரிக்கின்றோம் அதை மீறி சட்டத்துக்கு புறம்பாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்பூர்வமாக ஜனநாயக வழியில் அந்த அமைப்பு சந்திக்கும்